வரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை கொடிலிடை மோனமாய் குதித்த இவ்வார் பொத பாலகனா ஆனடை கொடிலிடை மோனமாய் குதித்த இவ்வார் பொத பாலகனா சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிறுத்திட்டமாவலரோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை கொடிலிடை மோனமாய் முடிந்த இவர் புத பாலகனா ஆனடை கொடிலிடை மோனமாய் குதித்த இவர் புத பாலகனா நேசியாகி வர்தானோ நம்மை மேத்திடும் நரக்கோனோ ஆசையாய் மனிதரு காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் மனிதரு காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை கொடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா ஆனடை கொடிலிடை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசி உங்களை ஆசீர்வாத ஜபத்திற்கு நேராக நடத்த ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது அவரை குறித்து, அவர் பிறக்கப் போகின்ற காரியங்களை குறித்து முன்னறிவித்த தூதர்கள் மரியாளிடம் வந்து, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய் என்று சொன்ன காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:46-55 வசனங்களிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நம் அனைவருக்கு தெரிந்திருக்கலாம். இந்த இடத்துல அங்கே தேவ தூதர்கள் வந்து சொல்கிறார்கள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கிறார்கள். அப்பொழுது மரியாள் நடக்கப் போகின்ற காரியங்களை குறித்து கலங்கி தவித்த போது 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல மரியாளை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கப் போகிறார், அவர் உன்னுடைய வயிற்றில் பிறக்கப் போகிறார் என்று சொல்லி அந்த தேவ தூதர்கள் வந்து அவருக்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார்கள். அப்பொழுது மரியாள் முதலாவது அதை கேட்டபோது அவள் ஒருவேளை கலங்கினாள், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் உள்ளம் அங்கலாய்த்தது. ஆனால் அவள் கடைசியாக, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையை தேவாதி தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறாள். அப்பொழுது அவள் தன்னை முழுமையாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவள் மீது மிகவும் பிரியமுள்ளவராக அவளை ஆசீர்வதிக்கிறார். அவள் தேவாதி தேவனை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க ஆரம்பிக்கிறாள். அந்த மரியாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை தன்னுடைய இருதயத்தில் அவரை சுமந்தவராக காணப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அவள் பார்க்கவில்லை. ஆனால் வரப்போகின்ற இயேசு கிறிஸ்துவை அவள் அந்த இடத்திலே துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1:46 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி ஆவியோடும் ஆத்துமாவோடும் அவள் கர்த்தரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்ட மரியாள் வருவதற்கு முன்பாகவே அவரை துதிக்கிறதை, வரப்போகின்ற மேசியாவை உள்ளத்தில் உணர்ந்தவளாக, அவருடைய திருமுகத்தை அவள் தரிசித்தவளாக, அங்கே அவள் ஆவியோடும் துதிக்கிறாள். அவள் ஆத்மாவும் முழு ஆத்மாவோடும் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். அவரை அதிகமாக நாம் மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவருடைய முகத்தை பார்க்காத மரியால் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலும், போராட்டமான சூழ்நிலையின் மத்தியிலும் அவள் தேவனை துதித்ததைப் போல, நாமும் தேவாதி தேவனை தரிசித்திராவிட்டாலும், அவருடைய திருமுகத்தை நாம் காண முடியாதவர்கள் போல காணப்பட்டாலும், நாம் அவரை துதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவ தூதர்கள் வந்து அங்கே சொல்லும்போது, லூக்கா 2:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே, பிறந்த நாளிலே அவரை தூதர்கள் வந்து துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அவர் பிறக்கிறார். யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் பிறக்கிறவராக காணப்படுகிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது நாம் அவரை துதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அவரை துதிக்கின்ற துதி நம்முடைய இருதயத்தில் எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவரை தேவ தூதர்கள், உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்ததைப் போல, நாமும் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நாம் துதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். மனுஷர்கள் மேல் பிரியத்தோடு கூட அவர்களை வாழ்த்தி, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி தேவனை துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, தேவ தூதர்கள் லூக்கா 2:15 நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 20:11 மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்விலும் பல காரியங்களை, நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சொன்னதின்படியே அவர் செய்கிறார். அவருடைய தேவன் நம்முடைய வாழ்வில் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றும் போது நாம் அவரை துதிக்க வேண்டும். அந்த காரியங்களை நாம் காணும் போது, தேவன் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறும் போது அவரை அதிகமாக நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பல வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவர் மனமிறங்கி அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆனால் அந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு நாம் தேவாதி தேவனை மறந்து விடுகிறோம். ஆனால் இங்கே அங்கே மேய்ப்பர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொன்னபோது மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே இயேசு கிறிஸ்துவை கண்டு, தாங்கள் கேள்விப்பட்ட யாவையும் கண்டு அவரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் கண்டு நாம் அவரை துதிக்க வேண்டும். கடைசியாக, அங்கே தேவாலயத்திலே சிமியோன் என்று சொல்லி ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் லூக்கா 2:25 சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சிமியோன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வருகைக்காக காத்திருந்த அந்த சிமியோன் என்ன சொல்கிறான்? அந்த இடத்துல ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறான். 26:1 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருந்தது.
நீ இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காண்பாய், அவரை நீ பார்ப்பாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். அவரை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த ஆலயத்திற்கு சென்று தேவனுக்கென்று செலுத்த வேண்டிய காணிக்கைகளை படைக்கும்படி அவருடைய பெற்றோர் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த சிமியோன் 28வது வசனத்திலே அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். நாமும் தேவாதி தேவனை கைகள் என்று சொல்லி சொல்லும்போது அது தேவன் நாம் செய்யும்படி நியமித்திருக்கின்ற கிரியை குறிக்கிறது. நாம் செய்யும்படி எந்தெந்த காரியங்களை தேவாதி தேவன் நியமித்திருக்கிறாரோ அதில் இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும். என்னுடைய சுய மாம்ச பலத்தில் சொந்தமாக நான் விருப்பப்பட்டு செய்கின்ற காரியங்கள் அல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் செய்யும்படி அவர் எனக்கென்று நியமித்திருக்கின்ற கிரியை என்று சொல்லி சொல்லுகிறதை யோவான் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கென்று நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூறினார். அதே போன்று நாமும் நம்முடைய கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இது நான் செய்யும்படி நீர் எனக்கென்று நியமித்த கிரியை, இதில் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இது நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த வேலை, இதில் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இது நான் வாழும்படி நீர் எனக்கு கொடுத்த குடும்பம், இதில் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இது நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த ஊழியம், இதில் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அதிலும் நாம் தேவாதி தேவனை துதிக்கும் போது தேவாதி தேவனுடைய திருநாமம் மகிமைப்படும். அவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாமும் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படும்படி, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படி நாம் யாவரும் கண்களை மூடி அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? கிருபையும் இறக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நீர் பிறந்தபோது உம்மை எல்லாரும் துதித்தார்களப்பா. ஆண்டவரே மேய்ப்பர்கள் துதித்தார்கள், ஆண்டவரே தூதர்கள் துதித்தார்கள், ஆண்டவரே சிமியோன் என்ற தேவ பக்தியுள்ள மனிதர் துதித்தார். நீர் பிறப்பதற்கு முன்பாகவே மரியாளும் துதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில நீர் செய்கின்ற காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாகவே உம்மை துதிக்கவும், நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும் போது அந்த வேளையிலே அந்த காரியங்களை கண்டு உம்மை துதிக்கவும். ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசங்களில அப்பா ஆசீர்வாதத்தை காணும்போது அந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தவும். கர்த்தாவே நாங்கள் எல்லா வேளையிலும் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கோம். தீர்க்க தரிசனமாக நீர் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் போதும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்கோம். கர்த்தர் இந்த நாளில் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதம் நிறைவா இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக, உம்மை துதிக்கின்ற துதி இறங்குவதாக, உம்மை மகிமைப்படுத்துகின்ற கிருபையை ஒவ்வொரு மீதும் நீர் ஊற்றுவீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும் எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.